மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி முதலமைச்சருக்கு தபால்கள் அனுப்பி தொழில்துறையினர் இன்று போராட்டம் நடத்தினர். கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்ட தொழில் அமைப்புகள் இணைந்து தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பு என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. பீக் ஹவர் மின்கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும், மின்சார நிலை கட்டண உயர்வுகளை வாபஸ் பெற வேண்டும், ஆண்டுதோறும் 6% மின்கட்டண உயர்வு நடைமுறையை அடியோடு ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழில்துறையினர் போராடி வருகின்றனர். மின்கட்டண உயர்வுகளால் சிறு குறு தொழில்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் முதலமைச்சர் நேரடியாக இந்த விஷயத்தில் தலையிட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கடந்த 11ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் உள்ள தொழில் அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் முதலமைச்சருக்கு இமெயில்கள் மூலம் இந்த விஷயத்தை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று திருப்பூரிலிருந்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு விரைவு தபால் அனுப்பும் போராட்டம் நடத்த தொழில் அமைப்புகள் ஏற்கனவே முடிவு செய்திருந்தனர். அதன்படி இன்று திருப்பூர் நிட்மா சங்க அலுவலகத்திலிருந்து திருப்பூர் ரயில் நிலையம் அருகே உள்ள தபால் நிலையம் வரை ஊர்வலமாக சென்றனர். பின்னர் கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முதலமைச்சருக்கு விரைவு தபால் அனுப்பினர். இது குறித்து இக்கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு கோபி பழனியப்பன், டீமா சங்க தலைவர் முத்துரத்தினம், டெக்பா சங்க தலைவர் திரு ஸ்ரீகாந்த் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, பீக் ஹவர் கட்டணம் ரத்து, நிலை கட்டண உயர்வு ரத்து உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல்வர் அலுவலகத்துக்கும் தொழில்துறையினருக்கும் இமெயில்கள் அனுப்பி வருகிறோம். சங்கம் சார்பிலும் தனித்தனி உறுப்பினர்கள் சார்பிலும் இந்த இமெயில்களை நாங்கள் அனுப்பி வருகிறோம். அரசை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்தவில்லை. மின்கட்டண உயர்வால் தொழில் நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அதற்காகவே இதை நாங்கள் கவன ஈர்ப்பு போராட்டமாக நடத்தி வருகிறோம். இந்த மின்கட்டண உயர்வால் பல நிறுவனங்கள் தொழிலை நடத்த முடியாமல் பாதிப்படைந்து மூடி வருகின்றனர். அதை உணர்த்தவே இப்படியான போராட்டங்களை நாங்கள் நடத்த வேண்டியதாகிற்று. இன்று திருப்பூர் தொழில் அமைப்புகள் கூட்டாக இணைந்து நடைபயணமாக சென்று முதல்வருக்கு விரைவு தபால் அனுப்பியுள்ளோம். வருகிற 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஒரு நாள் உற்பத்தி நிறுத்த போராட்டமும் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றனர். மேலும் வருகிற 24ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் அவர்கள் திருப்பூர் வர இருக்கிறார். அப்பொழுது தொழில்துறையினரை சந்தித்து குறைகளை தீர்த்து வைப்பார் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம், எதிர்பார்த்திருக்கிறோம் என அவர்கள் தெரிவித்தனர். இன்று நம்ம திருப்பூர் பகுதியில் இருக்கிற சிறு குறு தொழில் ஜாப் ஒர்க்கு எல்லா செயின் எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து எங்களுடைய நிட்மா தொழில் அமைப்புகள் அனைவரும் சேர்ந்து நிட்மா அலுவலகத்திலிருந்து இன்று தபால் நிலையம் வரையிலும் நடைபயணமாக தொழில் முனைவோர்கள் முதலாளிகள் தொழிலாளிகள் எல்லாருமே சேர்ந்து நடைபயணமாக வந்து இங்கு நம்மளுடைய முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக நாங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம காரணம்பட்டியில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்தோம். அதை தொடர்ந்து இமெயில் அனுப்பிச்சோம். தமிழகம் முழுவதும் சரி, இந்த 3 மாவட்டங்களும் சரி, அதிக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் இமெயில் அனுப்பிச்சோம் முதலமைச்சர் கவனத்தை ஈர்ப்பதற்கு. இன்றைக்கி தபால் மூலமா முதலமைச்சருக்கு அணுகிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறது என்னவென்றால், இந்த பகுதியில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஜாபர் செயின் சொல்கிற அனைத்து நிறுவனங்களும். எங்களுக்கு தீர்வு என்னென்னா, அந்த நிலை கட்டணம் அபரிதமாக உயர்ந்திருக்கிறது, பீக் ஹவர்ஸ் கிளாரிட்டி இல்லாமல் போட்டுட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து நம்மளுடைய சோலாரு கூட அவங்க பார்த்திங்கன்னா 1 ரூபா 43 காசு வசூலிக்கிறாங்க. இதையெல்லாம் முதலமைச்சர் நீக்கி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூட்டமைப்பின் சார்பாக ஒருங்கிணைப்பாளர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். குறைஞ்சது 300 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து அசோசியேஷன்லேருந்தும் நேரடியாக நிறுவனங்கள் அனுப்பிச்சிருக்கு. இன்றைக்கி நாங்கள் வந்ததுக்கு காரணம் அசோசியேஷனுடைய கடிதத்தையும் ஒரு சில இன்றைக்கி வந்திருந்தவங்களுக்கு ஆல்ரெடி கடந்த 2 நாட்களாக தபால் அனுப்பிச்சிட்ருக்காங்க. பாதிக்கப்பட்ட அனைத்து சகோதரர்களும் அவங்க நேரடியாக தபால் அனுப்பிச்சிட்ருக்காங்க.
இதில் சங்கத்தில் உறுப்பினர் அல்லாதவங்களும் இன்னைக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்கிறது தான் இந்த நேரத்தில் சொல்லுங்க.